ஹலோ ஹாய் பீப்பிள்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கேரளா கிரைம் ஃபைல்ஸ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸ், ஒரு மலையாளம் லாங்குவேஜ் வெப் சீரிஸ். பட் தமிழ் ஹிந்தி தெலுங்கு உட்பட ஒரு 5 லாங்குவேஜ்ல வந்து பேன் இண்டியா லெவல்ல இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஹாட் ஸ்டார்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜெனரல் எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ். ஒரு 6 எபிசோட் கிட்ட இருக்கு, மோர் தென் ஒரு 3 hours கிட்ட இந்த வெப் சீரிஸ் வந்து ரன் டைம் இருக்கு. இந்த வெப்சீரிஸோட கதை என்னன்றதை பார்த்தீங்கன்னா, கொச்சின் பக்கத்தில் இருக்க ஒரு லாட்ஜில் வந்து ஒரு பெண் வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின்ல இருக்க ஒரு போலீஸ் குழு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இந்த வெப்சீரிஸோட ஒரு கதை. இதே பேட்டர்ன்ல நிறைய வெப்சீரிஸ் அண்ட் மூவிஸ் எல்லாமே பார்த்துருப்போம். சேம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் ஒரு வெப்சீரிஸ் தான் இது. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அஜு வர்கீஸ் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த வெப்சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டராக ரோல் பண்ணியிருக்காரு. சில க்ளூஸ்லாம் வச்சு லூப் ஹோல்ஸ் வச்சு இந்த கில்லரை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயங்கள்லாம் அவங்க நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அதே மாதிரி லால் அவரும் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு இன்ஸ்பெக்டராக ஒரு ரோல். அவரும் வந்து ரொம்ப நல்லா டீசெண்டாக பண்ணியிருந்தாரு இந்த வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க இதில், எல்லாருமே ரொம்ப நல்லா டீசெண்டாகவே பண்ணியிருந்தாங்க. மெயினாக ஹெஷிம் அப்துல் ஹாபோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த வெப்சீரிஸ்க்கு வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சாங்ஸ் வந்து இந்த வெப்சீரிஸில் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ கிளைமேக்ஸில் ஒரு சாங் மட்டும்தான் இருக்கும், ஒரு போலீஸாக. மற்றபடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து டீசெண்டாக இருந்தது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் புவனேஷோட எடிட்டிங் அந்த வெப்சீரிஸ்க்கு வந்து ஒரு பெரிய பிரசன்ஸ் சொல்லுவேன். ரொம்ப வளவள கொல கொலன்னு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் அதிகமாக இழுத்துட்டு போவாங்க. ஷார்ட் அண்ட் கட்டாக ஒரு மூவி மாதிரி முடிக்கணும் ஒரு வெப்சீரிஸை அப்படின்னு அவங்க ஐடியா பண்ணி தான் ஒரு ஒரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா 25 minutes to 30 minutes முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து எடிட்டிங் வந்து இதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன் அந்த வெப்சீரிஸ்க்கு. அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹகமத் கபீர் அவர் தான் இந்த வெப்சீரிஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கதை தான் இது. மெயினாக இந்த மாதிரி நிறைய கதைங்க பார்த்தீங்கன்னா இது வந்து வழக்கமான யூஷுவல் கதை தான் இது. பட் ஆனால் அதில் அவர் வச்ச ஸ்க்ரீன் பிளேயரை வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா வந்து ஒரு கொலையை கண்டுபிடிக்க ஒரு ஜேர்னர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற விதம் அப்படி இப்படின்னு ரொம்ப லென்த்தாக இழுத்துட்டு போய் நம்ம சில இடங்களில் போர் அடிக்க வைப்பாங்க. சில இடங்களில் வந்து அப்படியே ஒரு யூஸ்ஃபுல்லான பேட்டர்னில் கொண்டு வருவாங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே போய் கண்டுபிடிக்கிற அந்த விஷயங்கள், அந்த லூப் ஹோல்ஸ்லாம் கண்டுபிடிக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த வெப்சீரிஸோட ஒரு பெரிய ப்ளஸ். என்ன தான் பழைய கதையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்க்ரீன் பிளேல அதுக்கான ஒர்க் அவுட் பண்ண விடங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுதான் இந்த வெப்சீரிஸ்க்கான ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு வெப்சீரிஸ் வந்து கண்டிப்பாக மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்ஸ் இந்த மாதிரியான த்ரில்லர் ஜானர்ஸ் பார்க்குற ஃபேன்ஸ்க்கு இந்த வெப்சீரிஸ் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு 1 time டீசன்ட் வாட்சபிள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹாஸ்டலில் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து பார்க்கலாம். ஸோ தமிழ் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜும் இருக்கும், ஒரு 5 லாங்குவேஜ் கிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து நிறைய சில சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராகவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதுவும் வந்து ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸ் வந்து ஒரு 3 hours முடிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் இருக்கும் அந்த வெப்சீரிஸ். அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. கேரளா க்ரைம் ஃபைல்ஸ்னா வேறு ஏதாவது இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு கேரளா ஸ்டோரினு ஒரு படம் வந்தது, அந்த மாதிரி வேறு ஏதாவது கேஸை கொண்டு வந்து விடுவாங்கன்னு பார்த்தேன். கடைசியில் ஒரு நார்மல் சிம்பிள் கதையை தான் கொண்டு வந்து எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாமல் டீசெண்டாக கொண்டு போயிருந்தாங்க. கடைசியாக என் கிரெடிட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போலீஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுவும் பெரிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க லைஃப் என்ன அப்படின்றதையும் சின்னதாக சொல்லி முடிச்சிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப நல்ல ஒரு டீசெண்டான ஒரு வெப்சீரிஸ் தான் இது. ஓரளவு ஒரு 1 time டீசெண்டாக பார்க்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸ் தான். ஸோ இந்த வெப்சீரிஸ்க்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். ஒரு 1 time டீசெண்ட் வாட்சபிள் வெப்சீரிஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.